ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் அட்கின் ஜெண்டிங். அப்படி நான் கேம் பண்ண அப்போ கேட்டிங்கன்னா ஜிடிஏ வை சிட்டி. உங்களே தெரிஞ்சுக்கோ, நம்ம ஜிடிஏ வை சிட்டி 1 போட்டிருப்போம், 2 சி ஜிடிஏ வை சிட்டி பார்ட் 1 போட்டிருப்போம், பார்ட் 2 போட்டிருப்போம். ஆனால் இது பார்ட் 3னால கண்டினியூட்டாக தான் பண்ண போகிறேன். ஜாய்ஸ்டிக்கு எங்கன்னு கேட்டிங்கன்னா ஜாய்ஸ்டிக் இல்லை, கேமிங் கீபோர்டெல்லாம் ஆட போகிறோம். கண்டிதா கேமிக்கு போய் தான் ஆட போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போங்க, என்னாச்சு சொன்னதே சொல்லும் பாருங்க. ஓகே, உங்களுக்கு ஜிடிஏ சிட்டி பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறமா மறக்காமல் அட்கிங் லைவுக்கும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போது லேட்டஸ்ட்டாக மைண்ட் கிராஃப்ட் போட்டிருக்கேன். இன்னைக்கு என்ன கேம், இன்னைக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது, அது என் ஃபோனில், அந்த ஃபோன் வர அங்கே இருக்கா, அதனால் எடுக்க முடியாது இப்போது. ஸோ நம்ம அப்புறமா நான் வந்துட்டு சொல்லுறேன் என்ன கேம்னு. ஸோ இப்போ நம்ம கேம் கூட போயிடலாம், ஜிடிஏவை நான் ஓப்பன் பண்ணும், ஏன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்படியே அவன் சொங்க போட்டிருக்கானுங்க பவானி மாதிரி, தெரியுதா? நான் இப்போ உங்களுக்கு ஜூமி பண்ணி காமிக்கிறேன், ஜூமி பண்ணி போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க நீங்கள் கன்ஃபார்ம். நம்ம ஸ்கூட்டியில் போவோம்ல, ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஐட்டம். அடே அடே, என்ன ஜிடிஏ 5 வந்து மவுஸ் திருப்பின்னுங்க. இல்லை, இப்போ எந்த கிராஃபிக்ஸ் கார்டு இல்லை, இல்லை நான் ஜிடிஏ 5 போட்டிருப்பேன். கிராஃபிக்ஸ் கார்டு இருந்துச்சுன்னா ஜிடிஏ 5 தாங்க ஷுவராக சொல்லியிருப்பேன். போய் வீலே போச்சு, என்னது பார்க்குறீங்களா, பார்க்குறீங்களா? சரி நம்ம போய் இப்போ வாயிலே. நம்ம இப்போ வந்து ஜிடிஏ 5 வந்து பார்ட் 3 தான், ஆனால் ரீமேக். சரி, இன்னொரு ஜிடிஏ 5 சி ஜிடிஏ வைஸ் நான் அது ஜிடிஏ வைஸ் 1 பார்ட் 1 போட்டிருப்பேன், பார்ட் 2 போட்டிருப்பேன். அது போய் பார்த்து நீங்கள் பாருங்கள். நான் இன்னொரு பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன், ஜிடிஏ வைஸ் சிட்டி ரீமேக். நோ, ஸோ அது நான் வந்து இப்போ நான் என்ன உங்களை சொல்றது, இப்போ புதுசாக நான் ஆரம்பிச்சு. ஐயோ, என்ன இன்னைக்கு நம்ம வாயில வரவே மாட்டேங்கிற ஒன்றும். சரி, நம்ம என்ன சொல்ல வந்தேன்னா, புது பிளேலிஸ்ட் வந்து உருவாக்கி அல்ல அது பேர் ஜிடிஏ வை சிட்டி ரீமேக். அது நான் வந்து போடுறேன், அதில் போய் பார்த்துக்கோங்க இந்த ஜிடிஏ கேமை. சரி, அடி வேலண்டைன்ஸ் டே கரெக்டாக, அடி நடா மொரட்டு சிங்கிள் கிட்டேயாவா. இப்போ நான் என்ன சொன்னேன் மொரட்டு சிங்கிள், மொரட்டு சிங்கிள் என் கண்ணு முன்னாடியே, என் கண்ணு முன்னாடியே வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு. இங்கே பேர் இவன் கூட போய் அக்காண்ட்ருக்க பேர், உடனே டக்குன்னு படுதுதான். ஏ வா, நான் சண்டைக்கு வரியா, வேணா சண்டைக்கு வா, நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து பாடுறா. வேலண்டைன்ஸ் டே அப்போ மோர்ட்டு சிங்கிள் தாமி வரிசிட்டி, சரி தாமி வரிசிட்டி எவ்வளோ பெரிய மோட்டு சிங்கிள், நீ அவங்கும் அவங்க முன்னாடியே உட்காந்து அன்னைக்கு காண்டி இருந்து சத்தியமா முடியல. கேஸ் இவங்கிட்ட கட்சி நான் போட்டே கொள்றானுங்க. ஏ ஹலோ சன்னி, ஏ டாமி, ரொம்ப நாள் பார்த்துருக்கோம்ல, நம்ம மூணு நாள் பத்தி நேற்று நன்றிடா பாட்டோம். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நான் வாயில் இல்லையே 15 இயர்ஸ் ஆனவங்கான நேற்று பார்த்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஐயோ வாயில் வர மாட்டேங்குது, கண்டுபிடிக்க பாக்குறேன். ஓ அண்ணா, ஓகே ஆல்ரைட், வாயில் முடியே
இப்படி யாராச்சும் பண்ணியிருந்தா அவங்க யாரையும் செத்துருப்பான். நீனால நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஹிஸ்ட்ரியை பார்த்தா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். இங்கே போய் சனி நான் நம்ம ரெண்டு பேர் டச்லேயே இருப்போம். அட போடாந்து நம்ம தாம்பிய சிட்டிக்கு காண்டிருச்சு. சாரி கேஸ், நான் கொஞ்சம் குழப்பிருப்பேன் உங்களே, எனக்கே குழம்புது நான் பண்ணுறது. ஆஹா வயசுட்டே ஃப்ரெண்ட்ஸ் சூரியனா பாருங்க, நீங்கள் நம்ம லுக்கு கொடுப்போம். பார்க்கலாம் பாருங்க, நான் நொண்டி தின்னுடுகிறேன். நான் உனக்கு பிடிச்சேன் சரி பிரச்சனை ஒரு அடப் மறந்துட்டேன் கைஸ். போலீஸ் முன்னாடி நம்ம ஏறக்கூடாது இல்லை, புதுக்கா அவனுக்கு எப்படி கைஸ் தெரியும் அது நம்ம காரா வேற இல்லைன்னா வேற ஒருத்தங்க காரான்னு. அது நம்ம காரனா அவன் எதுக்கு இப்படி பண்றான்? அப்பா போட்டேன் அதோ இருக்கு பாருங்க, நம்ம ஸ்போர்ட்ஸ் கார் எவ்வளோ ஸ்பீடு போகணும் மட்டும் தேடி பார்த்து பாருங்க. ஓகே நம்ம டூல்ஸ் உடுக்கான வெப்பனும் போட்டோம். நான் உங்களுக்கு தனியாக ஒரு சீட் வீடியோ போட்டிருப்பேன், அதுவே யாரும் பார்க்கலாம் பார்த்துது நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் நிறைய இது சீட் சொல்லியிருப்பேன், ஆனால் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அந்த கேம் வந்து ரொம்ப லேக் அடிக்கும். நான் திருப்ப புதுசாக சீட்டு வீடியோ போடுறேன் உங்களுக்காக. ஐயோ நம்மளை பெனாலி தோட்டிட்டு வரானுங்களா? டக்குனுக்கோ அட அட கரெக்டாக பிடிச்சிக்கிட்டேன். எதுரா இன்னைக்கு இந்த சீட்டை போடாமல் போட மாட்டேன்டா. ஓ நான் இங்கே நைட்டு முடிக்க அக்காண்டு காஃபி குச்சி நான் தூங்காம நம்ம இதில் ஒரு டிசாஸ்டரு, நம்ம மாட்டிக்கிட்டோம். அந்த கார்டஸ் வந்து ரெண்டும் கேட்கல, நம்ம கீழே இருப்போம். நம்ம இருக்கு மையா புரியுது. ஆ நம்ம அதுக்கு லாஸ்ட் பிள்ளைக்கணும் ஷட்டாக அங்கே ஒரு அக்கா அது ரிலாக்ஸ் பண்ணு. நான் அவட்ட எப்படி இது பண்ணுறேன்னு அவட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீ யார் நம்ம பொக்கையில் எடுத்தால் கண்டுபிடி, அப்புறமா நம்ம அவனை முடிச்சிடுவோம். அதில் ஐடியா தான், சூப்பர் ஐடியா தான். நான் வந்து யோசிக்கிறேன். ஓ இது உங்கள் ரிட்டையர்ட் கார்டில் இருக்காங்களா? அவங்க எப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க வயசுக்கு வயலில் அவங்க ஒரு எக்ஸ் அங்கே அவர் பார்ட்டி எடுத்துருக்கு எக்ஸ்பென்சிவான ஆட்சியில் நம் நாங்கள் நிறைய பெரிய பணக்காரங்களாக வருவானுங்க. இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்க எனக்கு இதான். அங்கே போயிட்டு எல்லாம் அங்கே நீ இசை வாயை முடி, நான் போய் போயிடுறேன். ஆ அங்கே பாரு, எனக்கு 1978 தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது இப்படி இருக்குன்னு நினச்சி பார்க்கல. நீ ஃபஸ்ட்டு இன்னும் உன் ட்ரெஸ்ஸை மாற்று அப்படின்றான். ஏன் என்ன ட்ரெஸ்ஸை மாட்டோம், இது நல்லா இருக்குடா அப்படின்றான் நம்ம தாமி. ஓகே அதுக்கான இது கொடுக்குறான். இல்லை ஒன்றும் இல்லை, வேறுப்பினா நீ மக்கமாக இருந்துச்சு. இதான் கைஸ் வந்து பஸ்டர் ஆயிடுச்சு, என் மிஷின் ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன்னா ஒருத்தர் அடிச்சுட்டோம் நம்ம தெரியாமல், ஆனால் போலீஸ் வந்து நம்மளை அடிச்சுட்டான், பஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ வாங்க அந்த மிஷின் ஏரியாவுக்கு போயிட்டு திருப்பி அவங்கிட்டே வரணுமாவா? நம்ம திருப்போ ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம கிராணி எத்தனை வாட்டி ஸ்கிப் பண்ணியிருப்போம். ஏ ஸ்கிப் ஆக முடியுது, என்னடா ஸ்கிப்பே ஆக முடியுது. ஆ மவுஸ் குத்தான் வேலை செய்யும். ஆ நான் இப்போது க்ளோட்டை மாற்றோன்ட்டாருங்க. நான் பஸ்டர் ஆயிடுச்சு போகிற வரையில் என்னென்னா கடைக்கிட்ட போய் நினைச்சேன் பேசலான்னு போகிறேன், பஸ்டர் ஆயிடுச்சு. சரி எப்பரா நீ பேசலான்னு போனால் அது பஸ்டர் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அது என்னாச்சுன்னா ஒருத்தன் என்னை அடிச்சுட்டுருந்தான். ஏமாண்ணா நீ அடிக்கலன்னு சொல்லி அடித்தனா போலீஸில் அடிச்சுட்டு பஸ்டர் ஆகிட்டான். ஸோ மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி நம்ம வந்து டூல்ஸ்லாம் போட்டுப்போம். ஒன் செகண்ட், டூல்ஸ் மட்டர் டூல்ஸ். ஓகே இது வேறு ஸ்வீகர். ஆ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாதிரி கமெண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் நம்பிக்கிட்டு அந்த பெல் ஐக்கானே அமுக்கி ஆலில் போட்டுக்கோங்க. ஓ நைஸ் பைக். சரி நம்ம அந்த போட்டுக்கிட்ட போகணுன்றானுங்க. எனக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, நான் சின்ன வயசுலேருந்து அதான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். அதாவது சின்ன வயசு நம்ம விளையாடிட்டு இருக்கும் போது இவன் எனக்கு இப்போ தான் தெரியுமே. ஏன்னா நான் பழைய வீடியோஸை யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ பாருங்கள் இப்படி போனீங்கன்னா நேராக போனீங்கன்னா இங்கே ஒரு வரி வருதா அப்படியே நீங்கள் போயிடணும்.
ஆனால் இடிக்காமல் போனீங்கன்னா நீங்களாம் பைக் ஓட்டுறல ப்ரொஃபஷனல். ஆனால் என்ன, நான் பைக் ஓட்டுறல உங்களாம் ப்ரொஃபஷனல் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாள் கழிச்சு ஜிடிஏ வச்சுட்டு வர்றேன். அதாவது டோட்டலாக என்ன இயர்ஸ் ஆயிருக்கும், எத்தனை இயர்ஸ் ஆயிருக்கணும், டோட்டலி 2 இயர்ஸ் அகோ. 2 வருஷம் கழிச்சுன்னா நான் விளாட்றேன் இப்போ ஜிடிஏவை. ஆமாம், 2 வருஷம். ஏ புல்லட்டு, ஐயோ அறுவாட மறைஞ்சு போயிருமே. ஓகே பார்த்தி, சரி கைஸ். ஓ ஏதோ ஒன்று விடுங்க, அதெல்லாம் நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. ஏன்னா படிக்க எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை. கட்சின்னா கூட ஓகே படிச்சிடலாம். இப்போ எதுக்கு அந்த கட்சியை ஸ்கிப் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை, இந்த நான் சொல்கிறது அதில் ஒவ்வொரு நேரம் போயிட்டுருக்கோம், அதனால் நம்மளால் இது பண்ண முடியாது. சரி, ஒவ்வொரு நேரம் பார்க்க பேச முடியாது. நான் எனக்கு அங்கே பேசும் பாஷையே ஒன்றும் புரியல, புரியுது. ஆனால் அதில் புது புது வார்த்தை இருக்குது தான் கரை வெடிக்கையே. கிட்ட வர போன வாட்டி மிஷின் ஃபெயில் ஆகிடுச்சு ஒன்றால். என்னடா நீ இப்படி தானே ஆடுற, சி ஐயோ வரோம் டான்ஸு, உன்னை பார்க்குறேன் ஆன்சர். ஏ நான் திருப்பி வர தயசம் காலத்து தூக்குது நான் இது கேப் ரெண்டு பார்க்குறேன். சே ஐய் 100 ரூபா நம்ம அம்மா கிட்ட கேட்டு வாங்குறதுக்கு 100 ரூபா அப்படின்னா இருக்கும். ஸ்ட்ரீட் அவுட்ஃபிட், ஓ நம்மளோட அவுட்ஃபிட் வந்து டெலிவரி ஆகிடுச்சா, நம்ம சேவ் ஆகுது. ஏய் டக்குனு போடுறோம் சீட்டை, எஸ் சீட்டை போட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, ஆஸ்பிரின்றா நம்மளோட பறைய சீட்டை. ஏய் நம்ம வாங்க அந்த பிரிட்ஜுக்குள்ளே போகிறோம். பிரிட்ஜு எங்கடா அந்த பிரிட்ஜு, நான் போய் ஏன போகிறேன். சாரி காய்ஸ், வேறு இடம் இல்லை, எதுக்கு இங்கே நிற்கிறீங்க கைஸ்? ஐயோ மியூசிக்லாம் வந்து காப்பீடு கொடுத்துருப்பாங்க, எங்கள் அம்மா தான் மியூசிக் போட்டாங்க. கைஸ் அடிக்கு இந்த இது எனக்கு வந்துருந்தேனா புல்லட் வண்டி ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்க பார்க்குறீங்க. அடிஷன் போடலாமான்னு சொல்லுங்கள், நான் கூடி சீக்கிரமாக பண்ணிடலாம் டெஃபினிட்லி அடிஷன். ஸோ ஸோ கைஸ் வந்துட்டோம், வாங்க நம்ம இப்போது அடுத்த நிமிஷத்துக்கு போவோம். The Halley.